Hello everyone, very good evening. Thamizharasan here along with Aravindan from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Yes, it's going to be a grand live. நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. அது மேபி வந்து சோசியல் மீடியால ரெகுலரா இருக்கவங்க தெரியும் என்ன அட்வான்டேஜ் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு. அது மாதிரி சில விஷயங்களுக்காக தான் பேஜ்ல இருந்து பண்றோம். பேஜோட வியூவர்ஷிப் அதிகமாகும், அட் சேம் டைம் இட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல் பேஜ்ல இருந்து பண்ணும்போது அந்த வகையில. அண்ட் வி ஆர் டூயிங் இட் இன் பேஜ் அண்ட் வி ஆர் ஷேரிங் இட் வித் அவர் டீம் மெம்பர்ஸ் ஆஸ் வெல். சோ நந்தினி வந்து அந்த வகையில் பிஸியா இருக்காங்க டாக் பண்றது. ஐ திங்க் நவ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹேண்ட் இட் ஓவர் டு நந்தினி. அதுக்கு முன்னாடி என்ன டாபிக் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ட்ரோ கொடுத்தது இந்த லைவ்ல மட்டும்தான், இட்ஸ் லிட்டில் லெங்தி. அடுத்த லைவ்ல வந்து ஸ்ட்ரைட்டாவே வில் ஜம்ப் இன் டாபிக். இன்னைக்கு பேச போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பா இருக்கோ இல்ல போன் கால்ஸ் அப்புறம் நேர்லையா இருக்கட்டும், ஒரு ட்ரெயினியோ இல்ல ஒரு எம்சியோ ஒரு இவன்ட் ப்ரொஃபஷனலோ மற்றவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எஸ்பெஷலி டெக்ஸ்ட்ல பண்ணும்போது வாட்ஸ்அப்ல பேசும்போது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம், நம்ம நேர்ல பேசும்போது இப்ப நீங்க என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறீங்க, ஐ மீன் வீடியோல பாக்குறீங்க போது அட்லீஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் ஆன் மூமெண்ட் வச்சு என்ன டோன்ல பேசுற என்ன ஒரு மூட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதுவே வந்து நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க பேசுறீங்க டெக்ஸ்ட்ல பேசுறீங்க அப்படின்னு போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க என்ன கன்வே பண்றீங்கன்னு தெரியாது. அன்லெஸ் ஸ்மைல் யூஸ் பண்ணாத ஒரு சிலத்துல நீங்க போடுற ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு ஹாப்பி ஸ்மைலி போடுறீங்கன்னா ஓகே நல்ல விதமா கன்வே பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு சேட் ஸ்மைலி போடுறாங்க ஓகே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் தவிர. பட் ஜென்ரலா வந்து நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல சேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த நீங்க நினைக்கிற இமோஷன்ஸ் கன்வே ஆகாது. ஸோ சில நேரத்துல சில ஸ்டேட்மெண்ட் வந்து ரூடா இருக்க மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த வகையில நாங்க வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் நிறைய தடவை எங்க ட்ரெயினிஸ் கிட்ட சில நேரத்தில் நானும் தப்பு பண்ணிக்கலாம், எங்களை பல பேர் கரெக்ட் பண்ணிருக்காங்க, நீ இதை சொல்ல வந்தான்னு சொல்லி அவங்க தப்பா எடுத்துட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இது மாதிரி இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வகையில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க உங்க ஹையரார்க்கிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சுப்பீரியர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை நமக்கு ஒரு ட்ரெயினிங் இருக்காங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் ப்ரீவியஸா கொஞ்ச நாள் மாதிரி பண்ண ஒரு லைவ்ல சொன்னேன், கேன் அண்ட் ப்ளீஸ் இந்த ஒரு ரெண்டு வேர்டே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆகும். அதாவது வேர் இஸ் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டதுக்கும் மே நோ வேர் இஸ் ஈவெண்ட், கேன் ஐ நோ வேர் இஸ் ஈவெண்ட், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் இஸ் அப்படின்ற மாதிரி கேன் ப்ளீஸ் மே இந்த மூணு வேர்டு மட்டுமே ஒரு சென்டென்ஸ் வந்து ரொம்ப அழகா மாத்தி கொடுக்கும் உங்களுக்கு. இது யூஸ் பண்ணதால் உங்களுக்கு எந்த தப்புமே கிடையாது, எந்த ஒரு ஈகோமே கிடையாது. ஸோ எவ்வளவு கவனிக்க முடியுமோ இந்த மூணு வேர்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த டாபிக் பத்தி நிறைய பேசுறது என்னோட யாரு அப்படின்னா, நந்தினி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி மற்றவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த லைவ் வந்து நான் கம்ப்ளீட்டாக நந்தினி ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க அப்படின்னு போது. நந்தினி, ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறது வந்து தெரியாம பேசுவாங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து தப்பான விஷயம் சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பியர், அதாவது ஒரே ஏஜ்ல இருக்கிற ரெண்டு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னா அதுல பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்படி பேசுவாங்க, ஹே டியூட், ஹாய், ஹலோ, ஹாய், ஹே, ஏடா மச்சான், அப்படிலாம் பேசுவாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, அது வந்து உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல வேவ்லென்த் இருக்கு, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க பேசுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ப்ரொஃபஷனலிசம், ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒருத்தங்க அப்ரோச் பண்றீங்க, ஹலோ மேடம், ஹலோ சார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படி சொல்ல விரும்பலையா, அவங்க நேம் என்ன, நேம் வச்சு நீங்க அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கார்ப்பரேட்ல பாத்தீங்கன்னா நேம் வச்சு அட்ரஸ் பண்றதுங்கிறதுதான் முறை. ஓகே, அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. பட் கார்பரேட் இல்லாம ஈவெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க அவங்கள வந்து நம்ம அதுவும் ஈவெண்ட் மட்டும் மீடியாலே அப்படி எதிர்பார்ப்பாங்க, சார் மேடம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அண்ணா அக்கா அந்த மாதிரி கூப்பிடுறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்கள வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க கேட்கறீங்க, இல்லை மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒருத்தவங்க வந்து கேட்கறீங்க அப்படின்னா, அவங்களை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க, ஹலோ சார், ஹலோ மேடம், யாரா இருக்கும், அவங்களோட ஜெண்டர் கூட தெரிஞ்சுக்கோங்க, அவங்க நேம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஜெண்டர் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க திறனா கூட அவங்க ஜெண்டர் தெரிஞ்சுன்னு சொன்னேன், அவங்க வந்து ஹலோ சார், ஹலோ மேடம் நீங்க சொல்லுங்க.
அப்படி இல்லைன்னா உங்களால வந்து அது சொல்ல முடியல, இல்ல நான் தீம் சொல்லி பண்ணா அட்லீஸ்ட் நீங்க தீம் சொல்லும்போது ஹலோ ஹலோ நந்தி யாரோ ஒருத்தங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன கேடர்ல இருப்பாங்க, என்ன டெஸ்டினேஷன்ல இருப்பாங்க, என்ன ஏஜ்ல இருப்பாங்க, என்ன ஏஜ் குரூப்ல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே கிடையாது. நீங்க ஹேட் யூ ஹலோ ஹேட் அப்படின்னு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடும். ஏன்னா நீங்க ஹெச்ஆர் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தங்க நான் வந்து எவாலுவேட் பண்ணுவேன். அப்படிங்கும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எட்டிக்வேட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் தடவை அட்ரஸ் பண்றதுலேருந்தே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது அதை நம்ம வந்து எதுக்கு நம்ம பேர் நம்மளே எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தேன், ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கேன். ஸோ அதைதான் நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன். ஏன்னா இந்த ஏஜ் குரூப்ல தான் இந்த ஜென்ரேஷன்ல அவங்க யாருமே அந்த விஷயம் வந்து மெபி அது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கலையா இல்ல பேரண்ட்ஸ் சொல்லி தரலையா எனக்கு தெரியல, ரொம்பவே லேக் ஆகுது. அண்ட் தினமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை வந்து நான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நாங்க ஒரு ரீசெண்டா வந்து ஒரு மீட்டிங்ல வந்து இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்போ வந்து பெரிய பெரிய டீச்சர்ஸே இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும் விரும்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டீச்சரா இருந்து ஒருத்தர் சொன்னதை அண்ட் நான் பர்சனலா ஃபீல் பண்ணதை ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்க அப்படி இருக்கும் போது ஏன் வந்து மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ங்கிறது வந்து வளர்ப்புல அதாவது பிராட் அப்ல ஓகே அவங்களோட பிராட் அப் வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஸோ அந்த பிராட் அப்லயே வந்து ஏன் வரது இல்லை, ஏன் வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறது இல்லை, ஏன் டீச்சர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப வந்து ஊர்ஜில படிச்சு இதை வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கல அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். சரி அது வந்து பண்ணல அப்படின்னாலுமே இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த பற்றி இந்த லைஃப் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சின்ன பசங்க வந்து எந்த ஜென்ரேஷனா இருக்கலாம், இல்ல இப்ப பிரசன்ட் கரண்ட் ஜென்ரேஷனா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்க அதை சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு நேரம் காலம் எதுவுமே தேவை கிடையாது. இன்னைக்கு இப்பவே நீங்க மேத்த நினைச்சீங்கன்னா மாத்தலாம். ஸோ அதுதான் நல்ல விஷயத்துக்கான ஒரு ஃப்ரீடம் நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்லி புரியணும். ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் நம்ம வந்து பேசணும். ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா நீங்க எந்த விதத்தையும் குறைஞ்சே போக மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது தயவு செஞ்சு நான் சொல்றேன் அதை அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அண்ட் இப்போ ஒருத்தர் போய் மீட் பண்றீங்க மெசேஜ்ல வந்து கமெண்ட் சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய எமோஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஃபுல்லா கம்மி பண்ண முடியாது. நீங்க வந்து ஹலோ சார் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹலோ சார், ஹலோ 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 சார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டோன் இருக்கு, அந்த டொனாலிட்டிங்கிறது இருக்கு. ஸோ அந்த டொனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மாறும். அதை வந்து மெசேஜ்ல வந்து நம்ம கன்வே பண்ண முடியாது. நம்ம ஒரு கால்ல பேசினாச்சு அட்லீஸ்ட் நம்ம என்ன டோன்ல பேசுறோம்ன்றது தெரியும். அண்ட் நேர்ல மீட் பண்ணா எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க என்ன டோன்ல பேசுறாங்க, அவங்க எப்படி அந்த கண்ணை பார்த்து பேசுறாங்க, எந்த எந்த சாரி என்ன எந்த மாதிரி எமோஷன்ல பேசுறாங்க, எந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ நேர்ல பேசுறது டிஃப்ரெண்ட் ஓகே. நான் சொல்றது இது மெசேஜ்ல. ஸோ மெசேஜ்ல பேசும்போது யாராலுமே பி சாஃப்ட், பி கைண்ட், கைண்ட் வேர்ட் யூஸ் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேச முடியும் அவ்வளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க, அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வரும் தானாவே ஓகேயா. ஏன்னா அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுறீங்கன்னா நீங்க எப்படி வந்து நீங்க டியர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரெஸ்பெக்ட் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து தேவை வந்து ஒரு பாசம், ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது ஒரு பாசம் தேவை, ஒரு பெரியவங்ககிட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட் தேவை. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் ரொம்பவே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க வந்து கடைபிடிக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க மீட் பண்றீங்க, நேர்ல மீட் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட ஏஜ் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதாவது நம்மளோட பெரியவங்க அப்படிங்கிறது தெரியும். தெரியலன்னா கூட நீங்க வந்து மரியாதை கூட பேசலாம், வாங்க உங்க அந்த மாதிரி ஹலோ சார், ஹலோ மேடம் அப்படிங்கறது கூட்டு பேசலாம், தப்பே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தவனே ஹாய் அப்படின்னு நீங்க நினைச்சு பேசுனீங்கன்னா அவங்க எந்த கேடர்ல வேணா இருக்கலாம், எந்த எஜுகேஷன்ல வேணா இருக்கலாம், உங்களை வந்து அவங்க டக்குனு வந்து தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். நினைச்சிருவாங்கன்னு நான் சொல்ல, அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இப்போ செகண்டா வந்து பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன்னா இது வந்து மெசேஜஸ்ல வந்து ஜென்ரலா நீங்க வந்து பேசுறீங்க இல்லை யாருக்கையாவது நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க அதை எப்படி வேணா பேசலாம். அதுக்கு நான் இங்க நான் வந்து நான் சொல்லவே இல்லை. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் ப்ரொஃபஷனல் கிளைண்ட்ஸா இருக்காங்க, இல்ல இது ஒரு ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அட்ரஸ் பண்றாங்கல்ல அவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு நீங்க பேசிக்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் இதை நான் சொல்லணும், இதை கடைப்பிடிக்கணும் நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு
கம்ப்ளீட்டா வேர்ல்ட்ல எல்லா ட்ரெண்டுமே மாறிட்டு இருக்கு. எல்லாமே லைக் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி நேம் சொல்லி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் மாறும். பட் அதையும் தாண்டி சில இடத்துல கண்டிப்பா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும். எல்லாமே மாறி சொல்றது கம்ப்ளீட்டா நம்ம வந்து அந்த ஒரு இமோஷன்ஸையோ ரெஸ்பெக்டோ மறந்துட முடியாது. அதை கன்வே பண்ணணும். ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு சேட் ஃபீலிங், ஒரு டிசப்பாயின்மெண்ட் கன்வே ஆகணும். என்ன நினைக்கிறது கன்வே ஆகணும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் உள்ளதான் கன்வே ஆகணும். என்னதான் வந்து ஒரு யூஎஸ் கால் சென்டர் இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் நந்தி அந்த பாயிண்ட் கவர் பண்ணாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவோம், நம்ம இந்தியன் கல்ச்சர்ல வந்து சார் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். இதுல நிறைய கான்ட்ராக்ட் இருக்கலாம், சார் இப்படி சொல்லக்கூடாது, நேம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி. பட் ஸ்டில் என்னதான் நம்ம வந்து ஒரு கால் சென்டர் இருக்கோம், என்னோட மேனேஜர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்காக நான் வந்து மரியாதை குறைச்சல, அங்க மரியாதை கொடுத்துதான் கூப்பிடுறோம். ஆனா அதுவே நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல சொல்லும்போது வந்து பேர் சொன்னா மரியாதை கிடையாது. அப்போ அந்த கான்டெக்ஸ்ட கரெக்டா புரிஞ்சுட்டு நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் இருக்கு. அந்த வகையில் எனக்கு வாட்ஸ்அப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு சில பேருக்கு எப்படி அட்ரஸ் பண்ண பிடிக்கும் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சொல்றாங்க அப்படின்னா அப்படி லைக் எப்படி அட்ரஸ் கேளுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்தாலும் கோவம் வரும். ஸோ அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்களோட ஸ்பெல்லிங் கூட நீங்க கேட்கலாம், சந்தோஷப்படுவாங்க. ஐயோ கேட்டா தப்பா அடிச்சுனாலும் கவலைப்படாதீங்க. ஸோ இது மாதிரி வந்து நேம் கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணும்போது டைப்போலாம் ஓகே, நீங்க ரொம்ப பாஸா பண்ண ஆரம்பிச்சோம் டைப்போ அப்ரிவேஷன் குட்டி குட்டி ஃபார்ம்ல எழுத ஆரம்பிக்கிறோம். பட் அதே வந்து அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. நீங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டி நாட் நாட் டிஸ்டர்ப் பி ஆர் பி நாட் பி ரைட் பேக் இருக்கு. அதை தாண்டி நம்ம புது புது அப்ளிகேஷன்ஸ் கண்டுபிடிக்காதீங்க. சில நேரத்தில் போடுவாங்கன்னு நமக்கு புரியாது, எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் போடும்போது வந்து என்னென்னவோ போட்டுப்பாங்க. பட் நமக்கு ஈவென்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நம்ம வந்து ஆங்கிள் யோசிக்க தோணும். அதாவது நாமும் காலேஜ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கும், பட் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணும், நமக்கு அந்த ஆங்கிள் யோசிக்க தோணாது. அவங்களோட ட்ரெண்ட் அது ஸோ ஜார்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் பீப்பிள் மட்டும் தெரியும், ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்னா ஜார்கன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜார்கன் சொல்றேன்னு சொன்னால் நிறைய பேர் தெரியாது. பட் எக்ஸ்பிளைன் ஜார்கன்னா என்ன, ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ண டெக்னிக்கல் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ் புரிஞ்சுட்டு அவங்க எது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், எது மாதிரி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அண்ட் அந்த ரெஸ்பெக்டை வந்து கன்வே பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கடைசியாக முடிக்கிறது மாதிரி நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம், த நோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஓகே ஓகேன்றது கூட கே அப்படின்னு போறது, இல்லைன்னா அவர் கம்மிங் ஈவெண்ட் மாறும் எஸ் எஸ் ஒய்எஸ் கூட இருக்காது எஸ் அப்படின்னு இருக்கும். இன்ஃபேக்ட் ஒய்எஸ் போடலாம் போது கொஸ்டின் கேட்கறானோ ஒன் வேர்ட் எங்கேயுமே சரி, மேக் இட் அஸ் எ தம் ரூல், எந்த உலகத்துல எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்க அந்த ஒரு கான்வெர்சேஷன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அட்டன் பை டிஃபால் 99.99% அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க ஆன்சர் பண்ண பிடிக்கலங்கிறது கன்வே பண்ணுது. இன்னொரு விஷயம் உங்களோட ஆட்டிடியூட், உங்க ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பாஸ்டான ஆட்டிடியூட் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கவங்க வந்து உண்மையாவே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி பாஸ்ட் ஆட்டிடியூட்னா ஏன் அப்படி சொல்லணும்னா இப்ப இருக்க அந்த ஜென்ரேஷன் தான் நிறைய பாஸ்ட் ஆட்டிடியூட் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து நம்ம பாடிக்க போஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட் படிக்கிறாங்க, பட் தே ஸ்டடி இன் எ கான்வென்ட் ஸ்கூல். ஓகே, ஏதோ ஒரு நல்ல வந்து ஸ்கூல்ல படிப்பாங்க, ஆனா அவங்களோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க என்ன ஆக்சஸ், அவங்க ஒரு பெரிய அடல்ட், மெச்சூர் அடல்ட், ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஐடி பர்சன் மாதிரி அவ்வளவு ஒரு ஸ்லாங், அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தான் முக்கியமா நம்ம சொல்றோம். அண்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் எல்லாம் படிக்கிற போது அவங்க அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போகும்போதே நிறைய கேரக்டர் சேஞ்ச் இருக்கும். செகண்ட் இயர் தேர்ட் அப்படியே கேரக்டர் கம்ப்ளீட்லி கேரக்டர் ஷிஃப்ட் ஆயிருக்கும், சேஞ்ச் கூட டைரக்ட்லி 180 degrees ஷிஃப்ட் ஆயிடும். அதே மாதிரி தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது 360 degrees அவங்க ஃபுல்லா மாறிடுவாங்க. ஏன், பிகாஸ் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஹே ராஜா டியூட் அந்த மாதிரி நிறைய வாட்டிவல் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த பையன் வந்து அதான் உனக்கா அண்ணா சொன்னா வந்து கடைசி வருஷம் எப்படி பேசுவாங்க, ஹே மச்சா வாட் அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அவங்களோட சுற்றுச்சூழல்ல இருக்கிற பீப்புள், அதாவது சூழ்நிலை எல்லாமே சேர்ந்து தான் வந்து அவங்களை மாத்துது. நல்ல பீப்புளோட நம்ம பழக்கம் அவர் நல்லதே மாறும். சரி, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்ல பீப்புளா நம்ம இருக்கோம்னா நம்ம வந்து ஒரு 4 பேர் மாறணும். சோ அதுக்காக தான் இந்த லைவ்ல நம்ம வந்து நாங்க வந்து பண்ணணும்னு நினைச்சோம். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. அது மாதிரி இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நந்தினி சொன்ன மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் லெத்தாஜிக் ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுறது. மேபி என்னைக்காவது நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப அர்ஜென்டா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இருக்க டக்குனு ஒரு கொஸ்டின் கேட்டா லைவ் பண்ண கொஸ்டின் கேட்டா எஸ் நோட் சொல்லலாம். அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் யூஸ் பண்ண உடனே கிடையாது, பேஸ் ஆன் தி எமர்ஜென்சி. பட் சில பேருக்கு ஹாபிட்டாவே வச்சிருப்பாங்க. இப்ப கேட்டாலும் வந்து நினைக்கிறாங்க. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல பார்ட் டைமர்ஸ் இருக்கலாம், இல்ல ஃபுல் டைம் ஜாபா இருக்கலாம். பட் வென் யூ அப்ரோச் ஃபார் சம் ப்ரொஃபஷன்,
அதுக்கான எட்டிக்கெட் கத்துக்கணும். ஆனா அட் தி சேம் டைம் அது எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருக்குமானா கிடையாது. இன்ஃபேக்ட் நார்மலா ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் தாண்டி எங்க யாரும் மோல்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஷிப் இன் பொசிஷன் டு அக்செப்ட் அதாவது யூஸ் பண்ணலாம் தப்புன்னு சொல்றதுக்காக இந்த லைவ் கிடையாது. வி வாண்ட் டு எஜுகேட். அதனால நாங்க லைவ் ஆரம்பிக்கும்போது ஸ்டார்டிங்ல சொல்றது நாங்களும் இந்த தப்பு எல்லாம் பண்ணி வந்ததுனால தப்பு பண்ணிட்டு போயிட்டு போவோம். நாட் பர்ஃபெக்ட். இவ்வளவு பேசுறதுக்காக நாங்க வந்து எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறது கிடையாது. ஓபன் ஃபார் சஜஷன். ஸோ எந்த இடத்துல என்ன தப்பு அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றது வி ஆர் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் தட். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு யார் பண்ணாங்களோ அதை கரெக்ட் பண்ணும். சில பேர் வந்து டேரக்டா பண்ணும்போது வந்து அது ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம். அதனால வந்து ஜென்ரலா வந்து லைவ்ல நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மேபி நாங்க பேசும்போது யாரும் இந்த தப்பெல்லாம் பண்ணினா உங்களால அதை கனெக்ட் பண்ண முடியும். எஸ் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம மாத்திக்கிறோம் அவ்வளவுதான தவிர நம்ம பண்ண தப்பெல்லாம் லைவ்ல பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது கிடையாது. இல்ல இந்த தப்பே பண்ணலாம் இல்ல மேபி ஆமா நான் எல்லாம் பண்ணிருக்கலாம் எங்கேயோ பண்ணிருக்கேன் உங்களுக்கு எங்கேயாவது தோணும் ஏதாவது தப்பு பண்ண முடியும். இது ப்ரொசீஜர். ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் மேனேஜர் கம்யூனிகேட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துட்டா அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. Then we like to wind up this live. This is MC Thamizharasan signing off along with MC Nandhini Aravindan from Chennai Event MCs and Chennai Event Entertainers. Thank you so much. Good night. Stay blessed. Good night and stay blessed. And everybody, after live, we'll be next 2 minutes. We can stay here.